கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் என்ன பண்ணுவாரா? நல்ல காலமா இருக்கலாம், கெட்ட காலமா இருக்கலாம், நிறைவான காலமா இருக்கலாம், குறைவான காலமா இருக்கலாம், ஆரோக்கியமான காலமா இருக்கலாம், பலவீனமான காலமா இருக்கலாம், சந்தோஷமான காலமா இருக்கலாம், துக்கமான காலமா இருக்கலாம், ஆனா ஒண்ணு மாத்திரம் என் வாழ்க்கையில மாறாது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிக்கிறதுனால அடுத்தது நடக்கிறது என்னவா? துதி என் வாயில் இருக்கிறது. அப்ப துதிக்கணும், துதிக்கிறவங்களா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்றவங்களா இருக்கணும்? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கிவிங் தேங்க்ஸ். துதிக்க, ஸ்தோத்தரிக்க, 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 நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நீங்க யாரா மாறிடுவீங்கன்னா, துதிக்கிறவங்களா மாறிடுவீங்க. நன்றி சொல்லாதவங்களால என்ன பண்ண முடியாது? நன்றி உள்ள இருதயம் இல்லனா நம்மால பெஸ்ட் பிரைஸ் ஆண்டவர் கொடுக்க முடியாது. நன்றி உள்ளவங்களா இல்லனா நம்மால தேவனை புகழ்ந்து பாட, அப்போ நன்றி உள்ள இருதயம் இல்லாம துதிக்கிற துதி எல்லாம் ஃபேக். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் நாவினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயம் தூரமா இருக்கு. அப்ப ஃபேக் வர்ஷிப், இது பொய்யான ஆராதனை. நாவு துதிக்குது, இருதயத்துல நன்றி இல்லை. இருதயத்துல நன்றி இல்லாம என்ன அழகா பாடினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இருதயத்துல நன்றி அறிதல் இல்லாம வாயில என்ன அழகா எப்படி பாடினாலும் அதை ஆராதனையாக கருதுகிறவர் அல்ல அவர். ஆனா பாடவே தெரியாதவங்க கூட இருதயத்துல நன்றியால நிறைஞ்ச ஆண்டவரை துதிச்சா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான். குழந்தைகள் பாலகருடைய வாயில துதி உண்டு பண்ணுகிற தேவன். ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறவங்களா இருக்கணும்னா எதில் பழக்கப்படணும்? நன்றி சொல்ல பழக்கம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா, இந்த சூழ்நிலைக்காக நன்றி, பலன் தரீங்களே நன்றி. எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதுதான் தேவனுடைய சித்தம்ன்றார். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா எல்லாத்துலையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.